வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து கணவா தொக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையானது வந்து கணவா வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ரெண்டு பட்டை, ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூள், பெருஞ்சீரகத்தூள், இதுதான் இதுக்கு தேவையானது. எப்படி நான் தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். காஞ்சிச்சு, பட்டை போட்டேன், வெங்காயம் போட்டேன், ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதங்கும், அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. கருவேப்பிலை போடுறேன், தக்காளி போடுறேன், இஞ்சி பூண்டு போடுறேன், பச்சை மிளகாய் போடுறேன், குரங்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள் போடுறேன், கரம் மசாலாத்தூள், மிளகாத்தூள் வந்து நம்ம தேவையான அளவு போடுறேன். நான் நல்லா கிண்டிக்கலாம். இந்த கணவா மீனையும் போடுறேன், இந்த தண்ணியே போதும். வேகட்டும், நான் மூடி வைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்க, வெந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ மசாலாலாம் இதில் வந்து வாட போகிறதுக்கு தான் நம்ம வந்து மூடி வச்சு செய்கிறது. ஒரு 5 நிமிஷம் வரை நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்கள், எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். கணவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.